வெல்கம் டு சேஷாத்வி. பிரியங்காக்குன்னு தனி ரசிகர் பட்டாளமே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அப்படின்னு கண்ணதாசன் பாட்டில் உள்ள வரிகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சுங்க. அப்படி ஒரு விஷயத்தை பிரியங்கா செஞ்சுருந்தா இப்போது இந்த அளவுக்கு பேர் வந்து கெட்டு போயிருக்காதுன்னு தான் சொல்லணும். பிரியங்காவுக்கு ஒரு பெரிய அளவில் ரசிகர் கூட்டம் இருந்துச்சு. அவரை அதிகம் பேர் ரசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லா நிகழ்ச்சியிலையும் அவரையே பங்கெடுக்க வச்சு ஏற்கனவே பாதிக்கு பாதி பேர் வெறுப்பாயிட்டாங்க. இந்த நிலையில் மணிமேகலை பிரியங்காவால் தான் குக் வித் கோமாளிலிருந்து விலகிறேன் அப்படின்னு பதிவிட்டு அவருடைய பேரை மொத்தமாகவே டேமேஜ் செஞ்சிட்டாரு. இன்று காலையிலிருந்து எங்கே பார்த்தாலும் பிரியங்காவை பற்றி தான் எல்லா இடத்துலையும் பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மணிமேகலை சொன்னது உண்மைதான் அப்படின்னு ஆதாரமாக சில வீடியோக்களையும் நெட்டிசன்கள் பதிவிட்டு வராங்க. அதில் பிரியங்காவின் நடவடிக்கை குறித்து குக் வித் கோமாளின் நடுவர் செஃப் தாம் வந்து அவரை சிரிச்சுக்கிட்டே கண்டிக்கிறது போல ஒரு வீடியோ வெளியாகி இருக்குங்க. அதாவது ஒவ்வொரு வாரமும் டாஸ்க் அப்படின்னு நடுவர்கள் சொல்லுவாங்க. அப்படி ஒரு எபிசோட்ல சொல்லிக்கிட்டு இருக்கும் போது வழக்கம் போல பிரியங்கா ரொம்பவும் அதிக பிரசங்கித்தனமாக பேசியிருக்காங்க. அதுக்கு வந்து செஃப் தாம் சிரிச்சுக்கிட்டே பிரியங்கா இது ஸ்டார்ட் மியூசிக் கிடையாது, குக் வித் கோமாளி என அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு. பிரியங்கா மற்றும் மணிமேகலையிடையே இப்படி ஒரு மோதல் இருந்தது அவருக்கு தெரிய வந்ததால் தான் இப்படி தெளிவாக பேசியிருக்காருங்க. செஃப் தாமு கடந்த 4 சீசனாகவே மணிமேகலையுடன் பயணித்து வராரு. எனவே கண்டிப்பாக மணிமேகலை எந்த மாதிரி விஷயத்தால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் கேமரா முன்பே பிரியங்காவை வந்து அவர் கண்டிச்சிருக்கிறாரு அப்படின்னு மணிமேகலையின் ஆதரவாளர்கள் இந்த வீடியோவை ஷேர் செஞ்சுக்கிட்டு வராங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.